ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஆறாவது நாள் எபிசோட் ஏழு நடந்து முடிஞ்சிருக்கு கமலஹாசனுடைய எபிசோட் வேறு சரி இவர் வந்து சுவாரஸ்யமாக ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா இவர் கலகம் மூட்டி விட்றாரா அப்படி இல்லைனா சேர்த்து வைக்கிறாரா அப்படின்றதே சுத்தமாக புரியவே இல்லைங்க வழக்கம் போல் நம்மளுடைய கமலஹாசன் சார் பேச நம்ம டிக்ஷனரி எடுத்து உட்கார மாதிரி ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க சரி அதை கூட விட்டுடலாம் ஸோ அவர் வந்துட்டு எடுத்த நாமினேஷன் எதுக்காக முதல் வாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இது ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே மூணு சீசன்லேயும் முதல் வாரம் இல்லையே எதுக்காக இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்தாரு அப்படின்றதும் சுத்தமாக புரியவே இல்லை சரி ஓகே ஃப்ரைடே எபிசோடுக்கு வந்தார் ஸோ வழக்கம் போல் ஒரு சாங்கு அந்த சாங்குக்கு வந்துட்டு பிக் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்துட்டு தலையை விரித்து போட்டு ஒரு ஆட்டம் செம்ம ஆட்டம் ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு மாரியம்மன் கோயிலில் போய் நின்று ஆனாலே வந்துட்டு அப்படியே சாமி வந்தாமல் தான் இருக்கும் போல் ஸோ அப்படி தான் வந்துட்டு எல்லாமே செம்மையாக ஆடுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் ஒருத்தவங்க ஆடும்போது ஒரு ஸ்டெப்ஸாவது இருக்கும் எல்லாமே கொஞ்சம் ஒன்றா ஆடுவாங்க பட்டு இந்த சீசனில் அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்றது கொஞ்சம் மனசு வலிக்குது குறிப்பாக சிவானி ஆட மாட்டுறாங்களேன்றதும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு ப்ராப்ளத்துக்கு வந்தார் சுரேஷு அதாவது சோப்பை வந்துட்டு யாரோ அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்களாம் அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரில ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா நம்மளுடைய பாலாஜி அதுக்கப்புறமா வந்துட்டு சனம் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லைட்டாக ஒரு சின்னதாக அரசர் சொல்லா ஒரு ஃபைட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அது எந்த ஃபைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்துட்டு இவர் கை வச்சாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம் சொல்கிறாங்க ஸோ ஆனால் வந்துட்டு பாலாஜி இல்லை அவங்களாம் வந்துட்டு குடிக்கல தான் பரவாயில்ல நான் மட்டும் குடிச்சிக்கிறேன்னு சொல்ல இல்லை நாங்களும் குடிப்போன்னு எல்லாருமே சொன்ன உடனே சனம் மிஷின் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி சனத்தை அசிங்கப்படுத்துறாரு அதாவது சனம் வந்துட்டு இவர் டார்கெட் பண்ணி ஃபைட் போட வர மாதிரியும் அது வந்துட்டு மிஷின் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாலாஜி வந்துட்டு சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்னதாக முறைச்சிட்டே போதில்லை அது வெளியே வந்துட்டு பயங்கரமாக வெடிக்குது ஸோ ரெண்டு பேரும் எதுவும் பேஜெண்ட்டை பற்றி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரில் எந்த பேஜெண்ட்டுன்னு தெரியல சுத்தமாக ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் பாலாஜி வந்துட்டு சனம் கலந்துக்கிட்ட பேஜென்ட்டோ அப்படி அப்படினா கலந்துக்காத வேறு ஏதோ பேஜென்ட்டையோ வந்துட்டு டுபாகூர் பேஜென்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம வந்துட்டு சனம சொல்லல சனம் கலந்து கொண்ட ஒரு பேஜென்ட் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதனால சனம் வந்துட்டு அங்க வந்து கிளம்பி போகிறாங்க ஸோ அதை நமக்கு கிளியராகவே தெரியுது உள்ளே போனம் சனம் கிட்ட பேசும்போது கூட வந்துட்டு இவர் டுபாகூர் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சின்ன டவுட் தான் இவர் வந்துட்டு ஒரு மாடலாக இருக்கட்டும் ஒரு பேஜெண்ட்டில் நடந்தவராக இருக்கட்டும் இல்லை பேஜெண்ட்டில் நடத்துனவராகவே இருக்கட்டும் வேற ஒரு விஷயத்த டுபாகூர்னு இவர் எப்படிங்க சொல்லலாம் ஸோ இந்த அட்டிடியூட் எப்படி வருதுன்னா நான் தான் வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் சம ப்ராஜெக்ட்ல இருந்தேன் ஆனா நீங்க பண்ணது டுபாகூர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ஸோ இவர் தான் தப்பு இருக்கா மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிது ஆக்சுவலாக சனம் ஓகே அவங்க கொஞ்சம் பப்ளிசிட்டிக்காக பார்க்குறாங்க ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாலாஜி மேலே தவறு இருக்க தான் வந்துட்டு தெரிஞ்சுது ஸோ இந்த ஃபைட் வந்துட்டு கொஞ்சம் போய்கிட்டே இருந்துச்சு சோ அப்புறமா வந்துட்டு பாஸ் சொன்னார் ஒரு புகார் படிவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலைவரா இருந்தாங்கல்ல ஸோ அவங்க மேலே வந்துட்டு என்ன தவறு இருக்குது மொத்தம் நாலு டீம் இருக்குல்ல அந்த டீம்லலாம் வந்துட்டு தலைவர் எதுக்கெல்லாம் வந்துட்டு சரியாக உடன்படவில்லை அப்படின்றத வச்சு ஒரு புகார் பெட்டியில் வந்துட்டு புகார் எழுதி போடலாம் ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு எல்லாமே எழுதி போட போனாங்க அது மட்டும் இல்லை இப்படி வந்துட்டு புகார்களை வைத்து அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் இது எல்லா மதிப்பெண்ணையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு இருக்கும் அப்படின்ற மாதிரி வேற பிக்பாஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் எல்லாமே லைனாக போயிட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு அந்த புகாரில் நம்மளுடைய ரம்யா பாண்டியனை பற்றி எழுதி போகிறாங்க ஆனால் ரம்யா பாண்டியன் மனசுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு ஏதோ இல்லை எனக்கு எல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேஷுவலாக சுற்றிட்டு இருக்காங்களாம் ஸோ நிஷா வந்துட்டு கேமரா முன்னாடி நின்று அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு லாங் மெசேஜ் கொடுத்தாங்க ஸோ எதுக்காக நான் சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைனலாக தான் தெரியுது அவங்களுக்கு வந்துட்டு ஐ மீன் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வெட்டிங் டேவாம் சனிக்கிழமை இன்றைக்கு ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க அதை அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க நல்லாவே இருந்துச்சுங்க ஆனால் அது அவங்க வேறு யார்கிட்டயுமே வந்துட்டு சொல்லவே இல்லை அவர்தான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு வெள்ளிக்கிழமை எபிசோடை வந்துட்டு அப்படியே முடிச்சுட்டாங்க அண்ட் தென் நகைன் கமல் என்ட்ரி ஸோ கமல் வந்துட்டு அகம் டிவி வழியே அகத்திற்குள் போகலாம் அப்படின்ற அவருடைய ரொம்ப பழைய டைலாக்கை சொல்லி அகத்திற்குள்ளே போகிறார் ஸோ கமலை பார்த்த உடனே எல்லாமே வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க ஆகுறாங்க ஸோ கமல் வந்துட்டு முதல்ல ஆரம்பித்தது என்னென்னா நம்ம நிஷாவுக்கு வந்துட்டு ஹாப்பி வெட்டிங் டே சொல்லி தான் ஆரம்பித்தார் ஸோ இவர் சொன்னதுக்கப்புறமா அப்புறமா உள்ளே இந்த எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டாங்க

ஸோ வேல்முருகன் கதையை பற்றி பேசினார் செம்மையாக பேசிக்கிட்டே போகிறார் ஸோ ஆனால் எதுக்காக அவ்வளோ பெருசாக வேல்முருகன் சார் கதையை பற்றி பேசினார்னு எனக்கு தெரியலங்க அதாவது வந்துட்டு வேல்முருகன் சார் பேசினது எங்க எல்லாரையும் முன்னாள் சேர்ந்தமாக இருந்துச்சு நடுவில் பாலச்சந்தர் இளையராஜா யார் யாரையோ உள்ளே இழுத்து போட்டார் சரி அத்தோடு முடிச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஆரம்பிக்கிறார் ஏதாவது பாரதியாரை உள்ள பூச்சி இழுத்தார் நம்மளுடைய இவருக்காரில் காமராஜர் அவரை உள்ள பூச்சி இழுத்தார் ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உள்ள பூச்சி இழுத்தார் ஷார்ட்டாகவே முடிக்கல ஸோ இதை வச்சு பார்க்குறப்பவே நல்லாவே தெரியுது ஸோ கமலஹாசன் சார் அவருக்கு வந்துட்டு கன்டென்ட் இல்லை அதனால் வந்துட்டு நிறைய பேச போகிறாரு நல்லாவே புரிஞ்சிச்சு வேல்முருகன் சாரை பற்றி பேசும்போது அதுக்கப்புறமா ரியோ ஸ்டோரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தன் தன்னுடைய ஆதங்கத்தை இப்படி தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பித்தார் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மிடில் கிளாஸ்லேயே இருக்கக்கூடாது மேலே மேலே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ சொன்னது ஒரு பாடம் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு சொன்னார் அப்புறம் நம்ம சோம் அப்படி இருக்கா பார்த்தீங்களா சாம் அவருடைய ஸ்டோரி அதுக்கப்புறமா வந்துட்டு சனம் செட்டியோடய ஸ்டோரி ஆரியோட ஸ்டோரி ஆரிக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி வந்து நம்ம கமலஹாசன் சாருக்கும் நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ ஆரி எப்படி வந்துட்டு ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவங்களுடைய அம்மா இறந்ததை கூட அடுத்ததாக வச்சுட்டு ஷூட்டிங்கை முடித்து கொடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி ஒரு முறை கமலஹாசன் சார் வந்துட்டு ஆடுபுலி அப்படின்ற ஒரு படத்தில் இருக்கும்பொழுது கூட இந்த மாதிரி நடந்திருக்கு இவரும் சாதாரணமாக விட்டுட்டுருக்காரு போல் பட் ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியுதான் அம்மாவுக்கு வந்து அதை ஹார்ட் அட்டாக் இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு ஸோ ஆரிக்கிட்டையும் வந்துட்டு சொல்லி ஆரியை வந்துட்டு தேடினார் ஆரியும் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கண் கலங்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியை பற்றியும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ செம்மையாக பேசிட்டே இருந்தார் ஆனால் எப்படா வந்துட்டு நம்மளுடைய ஸ்டோரிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நம்ம எதிர்பார்க்க ஸ்டோரி என்னது அந்த அனிதா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சுரேஷ் இவங்களுடைய ஸ்டோரிக்கு ஆனால் நடுவில் வந்துட்டு இந்த ஹார்ட் பிரேக்கிங் விஷயத்தை ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு நிஷாவோட ஸ்டோரிக்கு வந்து நிஷாவை அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு இங்கே ரொம்ப வெளில பால் கலர்ல இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட ஃபாரின் போனால் அவங்க கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம செருப்படி டெஃபினட்டாக வந்துட்டு ரொம்ப வெளியே இருக்கவங்களாம் இதை கேட்டே ஆகணுங்க ஸோ நம்ம வெளில நம்ம ஒயிட்டாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக இருந்தால் தான் அழகுன்னு நினச்சிட்டு அது முழுக்க முழுக்க ஃபால்ஸ் ஸோ நீங்கள் இருக்க இடத்த பொறுத்து தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது அதனால் டவும செஞ்சு கருப்பாக இருக்கவங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணாதீங்க ஸோ இது ஏன் வாழ்க்கையிலும் லைட்டாக நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி போய்ட்டு இருந்துச்சு ஃபைனலி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சுரேஷ் அனிதாவுடைய பேச்சுக்கு வந்தார் ஆனால் என்ன சொல்ல வந்தாருன்னு சுத்தமாக புரியல சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லை அனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையை பயங்கரமாக மூட்டி விட்டாரா இல்லை சண்டையை வந்துட்டு தீட்டு வச்சாரான்னு தெரில சுரேஷ் கிட்டே இவர் நிறைய கேள்வி கேட்டார் அனிதா கிட்ட அந்தளவுக்கு எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவே இல்லை ஸோ சுரேஷ் வந்துட்டு ஆரம்பித்து விடுறாரு இந்த மாதிரி சார் அது அவங்க என்ன கலாச்சாங்க நான் அவங்கள சொன்னேன் ஓகே விட்டுடலாம் சார் ஆனால் அவங்க வந்துட்டு நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நியூஸ் வீட்டர்ஸை பற்றி ஒட்டுமொத்தமாக அவங்கள பற்றி சொன்னன்ட்டு அதை சொல்லும்போது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ அனிதாவுடைய ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராக இருந்துது சே ரா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மரியாதை குறைவாக இருந்துச்சு அவர் கமலஹாசன் சார்ட்டே பேசிகிட்டு இருக்காரு கமலஹாசன் சார் கேட்டுகிட்டு இருக்காரு அப்படி இருந்தும் இவங்களுடைய அந்த லுக்கு இருக்கு அது கொஞ்சம் அசிங்கப்பத்துற மாதிரி இருந்துச்சுங்க பாக்கத்துக்கே ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு அனிதா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு குறைஞ்சிரும் ஏற்கனவே வந்துட்டு இந்த சுரேஷ் பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் பெருசாக மாட்டிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ட்டு தான் உண்மை அதுக்கப்புறமா நம்மளுடைய கமலஹாசன் சார் வந்துட்டு நமக்கு தோணும் அதே தாட் அவருக்கும் வந்தது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செத்தாக கூட மூஞ்சியில் முடிக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தைகள் உப்பு போட்டு சோறு சாப்பிட்ற எவனும் உள்ளே இருக்க மாட்டான்னு சொன்னது ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் வந்துட்டு சுரேஷ் நீங்கள் கொஞ்சம் ஓவராக வந்துட்டு பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கரெக்டாக சொன்னார் பட் சுரேஷ் சாரும் எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசினார் இல்லை சார் நான் அவங்களோட ஒரு வார்த்தை சொன்னேன் இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னாங்க அவர் அனிதாவை பற்றி என்ன வார்த்தை அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிட்டோம் அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரில ஆனால் அதுக்கு பதிலாக சுரேஷ் சாரையும் அனிதா வந்துட்டு எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ இப்படி எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும்போது சரி மனசில் எதையும் வச்சுக்க வேணாம் இதை அப்படியே விட்டு போகிறதும் விடாமல் போகிறதும் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க அனிதா அப்புறம் சுரேஷ் சார் கமல் சாரு ஆனால் என்ன பேசினாங்க எதுக்காக இந்த சண்டையோட முடிவு தான் என்ன அப்படின்றது நமக்கு சத்தியமாக புரியவே புரியாது அனிதா வேற வந்துட்டு என்னோட விஷயத்த நீங்கள் கேட்கவே இல்லையுன்னு சொல்லிட்டு அவங்களும் மூச்சு விடாமல் நினைச்சு விட மாதிரி வாசிக்க சரி நீங்கள் அப்போ நடந்தது இப்போ வரைக்கும் வச்சுட்ருக்கீங்களே இதுக்கப்புறமாவது மாறுங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சும்மா கேஷுவலாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கர்ட்டசிக்காக கை கொடுத்து தவிர உண்மையாக வந்துட்டு ஒத்து போய் கை கொடுத்துக்கிட்டா மாதிரியே தெரியல ஆனால் அந்த பிரச்சனைக்கு முடிவும் கிடைக்கல கமல் சாராலையும் முடிவு கண்டுபிடிக்க முடியலை அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் எடுத்துகிட்டு வராரு அந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது அந்த ஹார்ட் ஹார்ட் பிரேக் கேம் வந்துச்சு பார்த்தீங்களா கேம் கிடையாது கோத்து விட்டுருது அப்படின்னு சொல்லலாம் அதே விஷயத்த மறுபடியும் கமலஹாசன் சார் செய்கிறாரு ஸோ அதில் முதல்ல வந்து சனம் ஷெட்டி தாங்க எப்பா சனம் ஷெட்டி கூப்பிட்டாங்க ஒரு நாலு பேரை இந்த நாலு பேருக்கும் அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு ரீசனு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு பாலாஜி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சம்யுக்தா அனிதா அதுக்கப்புறமா ரேகா இவங்க நாலு பேரையும் கூப்பிட்டாங்க நம்ம என்ன நினச்சோம் ரேகா மேமுக்கு வந்துட்டு ஹார்ட் பிரேக் கொடுப்பாங்கன்ட்டு ரேகா மேமுக்கு ஹார்டினா ஆனால் அவங்க சொன்ன இது இருக்கு பார்த்தீங்களா நான் எதாவது ஹார்டின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது சத்தியமாக ஒத்தே போல அதே மாதிரி அனிதாவுக்கும் வந்துட்டு ஹார்ட் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுவும் வந்துட்டு சுத்தமாக ஒத்தே போல எதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு ஹார்ட் கொடுத்தாங்க அப்படின்றதே வந்துட்டு சமகாண்டாயிடுச்சு அதுக்கப்புறமா பாலாஜி விஷயம் வந்துச்சு ஸோ பாலாஜி விஷயத்தில் வந்துட்டு இவங்க கரெக்டாக இதை ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பாலாஜி கூட பேசும்போது ஸோ அவர் வந்துட்டு இந்த டுபாகூர்னு சொன்னது ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கமலஹாசன் கிட்டே கரெக்டாக வந்துட்டு சொல்லிக்கிட்டே வராங்க ஸோ கமலஹாசன் சார் வந்துட்டு புசுக்குன்னு என்ன சொல்லிட்டார்னா இல்லைங்க அதாவது வந்துட்டு ஒருத்தர் ஒரு துறையை பற்றி கிண்டல் பண்ணும்போது மொத்தமாக தான் சொல்கிறாரு நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு கமலஹாசன் சார் சொல்கிறார் ஆனால் கமலஹாசன் சார் வந்துட்டு சரியாக அதை கேட்கல அப்படின்றது மட்டும் அவரே வந்துட்டு சொல்லிட்டார் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம இவர் சொன்னார் பார்த்தீங்களா அதாவது பாலா சொன்னது வந்துட்டு சனம் ஷெட்டி இருந்த இடத்த வச்சு தான் சொல்லியிருக்கார் அவர் ஓகேங்களா அதனால தான் சனம் ஷெட்டின்னு கொஞ்சம் காண்டாயிருக்காங்க கனம் ஷெட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க பப்ளிசிட்டிக்காக கொஞ்சம் பார்க்குறாங்க தான் இல்லைன்னே சொல்லலை இருந்தாலும் இந்த விஷயத்தில் பல மழை தவறு இருக்குது தான் கலந்துக்கிட்டதும் தான் பண்ண பேஜென்ட் தான் வந்துட்டு சம ப்ரா பேஜென்ட்டு மற்றவங்க பண்ணதும் அதுவும் வந்துட்டு என்ன சொல்கிறது டுபாக் ஒரு அப்படின்னு சொல்கிறதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இது ஒரு துறையை பற்றினது சொன்னது கிடையாது பர்டிகுலராக நான் பண்ணுறது நல்லாயிருக்கு மற்றவங்க பண்ணுறது இப்படி இருக்குன்னு சொல்கிறத கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்கவே முடியாது கமல் சாரே இதில் வந்துட்டு ராங் டிசிஷன் தான் கொடுத்துருக்காரு சனம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க இல்லை சார் அவர் உள்ளே வந்துட்டு எவிடென்ஸ் இருக்குன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம் சொல்ல பார்க்குறாங்க பட் அதை கூட வந்துட்டு இப்போ நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு புரிஞ்சிக்கல ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஆர்குமெண்ட்டை லாங்காக எடுத்துகிட்டு போனதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஸோ கமல் சார் முன்னாடி வந்துட்டு பாலா ஒரு மாதிரி வந்துட்டு கை தட்டினார் அது எப்படி இருந்துச்சுன்னா சனம் ஷெட்டி சார் சார்கிட்ட அசிங்கப்படுத்தாங்களாம் அதனால் வந்துட்டு இவரு சந்தோஷத்தில் அப்படி தட்டு அதாவது சனம் ஷெட்டிக்கு செம்ம செருப்படி கொடுத்தாருப்பா கமல் கமலஹாசன் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டில் வந்துட்டு அவர் கைத்தட்ட அவர் கைத்தட்ட விஷயத்த பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும் அண்ட் தென் பாலாவை நீங்கள் நேற்று கதையை வச்சு முடிவு பண்ணாதீங்க ஏன்னா அவரை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு அதை போய் பார்த்தீங்கன்னா பாலா உண்மையிலே எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ நான் இது மேலே அவர் மேலே இருக்க ஒரு தப்பான அபிப்ராயத்துலயோ இல்லை சனம் மேலே இருக்க இதுவாலையோ சொல்லவே இல்லை ஆக்சுவலாக இவங்க ரெண்டு கேரக்டருமே எனக்கு பிடிக்காது ஸோ பாலா வந்துட்டு சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நேத்து அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு தேர மாதிரி இருந்துச்சுங்க ஒரு அது வேண்டாம் அதை நீங்கள் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே நல்லா புரியும் ஸோ தயவு செஞ்சு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப சிம்பத்தியாக கதை சொல்லிட்டாங்கன்னா அவர் நல்லாவும் நம்பிடாதீங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த வீடியோவும் இருக்குது அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கே நல்லாவே புரியும் ஏன்னா இந்த மாதிரி உண்மை இருக்காது அவங்ககிட்ட நான் சொல்லணும்ல அதனால தான் வந்துட்டு நான் அதை சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனமும் வந்துட்டு தான் பக்கத்தில் இருக்க நியாயத்தை எவ்வளோ சொன்னாங்க ஆனால் அதை வந்துட்டு இதுக்கப்புறமா அதை நீங்கள் சண்டை போட்டுக்கிறது உங்களோட விருப்பம் சொல்லிட்டு அதை முடிச்சிட்டாரு நம்மளுடைய கமலஹாசன் அதுக்கப்புறமா சம்யுக்தா கிட்டே வந்துட்டாங்க சயுத்தாக்கிட்டேயும் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்ததுலேருந்தே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் இவங்களும் ஒரே ஃபீல்டுல தான் இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு பெட்டு வந்துச்சு அதை தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த பெட்டு சண்டை இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னது அதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படியே சுற்றி வளைஞ்சு இன்றைக்கி நடந்தது சொல்கிறாங்க அப்புறம் எதுக்குமா அந்த இன்சிடென்ட்டை சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு சனம் சக்தி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் பப்ளிசிட்டிக்கு பயங்கரமாக வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது ரொம்ப கிளியராகவே தெரியுது அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி கூட வந்துட்டு என்னாச்சுன்னா நான் வந்துட்டு அந்த எட்டு பேரை வந்துட்டு நாலு பேர் செலக்ட் பண்ணி யார் சொல்லலாம் நான் கேட்டேன் ஆனால் இவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம் வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சமீபத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அப்படி எதுவுமே தோணலை பட் ஐம் சாரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலி சனம் சட்டி வந்துட்டு நிறைய ஃப்ரேம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதனால் வந்துட்டு அவங்க இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாலா வந்துட்டு இன்னொரு பேஜ் என்று துப்பாக சொன்னதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது சாம் ஷெட்டி பப்ளிக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது சுரேஷ் சார்கிட்ட கமலஹாசன் சார் பேரும்போது ரொம்ப கேவலமான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காமிச்சு அவங்களுடைய பேர் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க அனிதா இப்படி மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு நடந்தது நம்முடைய கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு நிறைய பேசினாரு ஆனால் என்ன பேசினாரு எதை பற்றி பேசினாரு ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படி இல்லைனா வந்துட்டு அவர் பிரச்சனை பண்ண சொல்கிறாரா இல்லை யாரையும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக சொல்கிறாரா அப்படின்றத யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக தலைவலிக்கும் அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுங்க அதுக்கப்புறமா அவர் சொன்னதிலே ரொம்ப இம்பார்ட்டன்டாக மனோரமா நினைவு நாள் இன்னைக்கு ஸோ உண்மையிலே வந்துட்டு தமிழகம் மட்டும் அல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு மறுபடியும் சினிமா துறைக்கு கிடைக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இரங்கலஞ்சலே தெரிஞ்சுக்கலாம் தெரிவிச்சுக்கலாம் இல்ல இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறித்த உங்களுடைய கத்துக்க இது வந்தாலும் நீங்க